ಓಂ ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்டூர் சிவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 2022 ஆண்டின் ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். 2022 ஆண்டின் 4வது மாதத்தில் நுழைய உள்ளோம். கிரகங்களின் நிலைகளை பொறுத்து ஒவ்வொரு மாதத்தின் பலன்களும் வேறுபடும். சூரியன் ஏப்ரல் மாதத்தில் உச்சமடையும் மாதம். மீன ராசியில் முதல் 15 நாட்கள் பயணிக்கும் சூரியன் மேஷ ராசியில் சித்திரை மாதம் உச்சமடைவார். இந்த பயணம் சில ராசிக்காரர்களுக்கு யோகத்தை கொடுக்கும். ஏப்ரல் மாதத்தின் துவக்கத்தில் கிரகங்களின் பயணத்தை பார்த்தால் மீன ராசியில் சூரியன் மற்றும் புதன், மேஷத்தில் ராகு, துலாம் ராசியில் கேது, மகரத்தில் சனி மற்றும் செவ்வாய், கும்ப ராசியில் குரு மற்றும் சுக்கிரன் என கிரகங்கள் பயணிக்கின்றன. இந்த ஏப்ரல் மாத கிரகங்களின் இடப்பெயர்ச்சியை பார்த்தால் ஏப்ரல் 7 கும்பத்தில் செவ்வாய் பெயர்ச்சியாகிறார், ஏப்ரல் 8 மேஷத்தில் புதன் பெயர்ச்சியாகிறார், ஏப்ரல் 13 மீன ராசியில் குரு பெயர்ச்சியாகிறார், ஏப்ரல் 14 மேஷத்தில் சூரியன் பெயர்ச்சியாகிறார், ஏப்ரல் 25 ரிஷபத்தில் புதன் பெயர்ச்சியாகிறார், ஏப்ரல் 27 மீன ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சியாகிறார், ஏப்ரல் 29 கும்பத்தில் சனி பெயர்ச்சியாகிறார். தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதத்தில் தொடங்குகிறது. நவ கிரகங்களின் பெயர்ச்சியும் இந்த மாதத்தில் நடப்பது மிகவும் அரிதான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் இந்த ஏப்ரல் மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, 2022 ஆண்டின் ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். இது உங்கள் குடும்பம் மற்றும் உறவுகளில் மகிழ்ச்சியை தரும் ஒரு சிறந்த மாதமாக இருக்கும். உங்கள் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் உங்கள் மனைவி மற்றும் மாமியார் உறுதுணையாக இருப்பார்கள். உங்கள் பிள்ளைகள் உங்கள் வார்த்தைகளை கேட்பார்கள். எந்த ஒரு சுபகாரிய செயல்பாடுகளையும் நடத்த இது நல்ல நேரமாகும். உங்கள் 11வது வீட்டில் இணைவிக்கும் கிரகங்களின் வரிசை உங்களுக்கு சமூகத்தில் நல்ல பெயரையும் புகழையும் தரும். புதிய வீடு வாங்குவதற்கும் வீடு மாறுவதற்கும் நல்ல நேரம். ஏப்ரல் 8, 2022 நீங்கள் நல்ல செய்தியை கேட்கலாம். ஏப்ரல் 18, 2022 பிறகு உங்கள் குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் வரலாம். இதற்கு ராகு மற்றும் கேது உங்கள் சாதகமற்ற இடத்தில் சஞ்சரிப்பதால். இன்னும் வியாழன் இந்த விளைவுகளை தணிக்க நல்ல நிலையில் உள்ளது. ஒட்டு மொத்தமாக ஏப்ரல் 17, 2022 வரை உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும். இளம் வயது மேஷராசி அன்பர்கள் மனதில் காதல் அரும்பு மலரும். உங்கள் காதல் துணையை மகிழ்விக்க நீங்கள் பணத்தை செலவு செய்வீர்கள். கணவன் மனைவி இடையில் சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக கருத்து வேறுபாடு எழும். வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள். மேஷராசி அன்பர்களின் நிதிநிலையை பற்றி பார்க்கலாம். உங்கள் நிதி நிலைமை இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். உங்கள் வருமானம் ஒரு புதிய வேலை, சம்பள உயர்வு மற்றும் எந்த ஒரு தீர்வு மூலம் அதிகரிக்கும். வெளிநாட்டில் உள்ள உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். உங்கள் கடனை அடைப்பீர்கள். உங்கள் கிரெடிட் ஸ்கோர் அதிகரிக்கும். உங்கள் வங்கி கடன்கள் விரைவில் அங்கீகரிக்கப்படும். பரம்பரை சொத்துக்கள் அல்லது லாட்டரி மூலம் திடீர் காற்று வீழ்ச்சியும் குறிக்கப்படுகிறது. ஏப்ரல் 8, 2022 மற்றும் ஏப்ரல் 18, 2022 இடையில் லாட்டரி, சூதாட்டம், கிரிப்டோ கரன்சி அல்லது வேறு ஏதேனும் ஊக வர்த்தகத்தில் உங்கள் அதிர்ஷ்டத்தை முயற்சி செய்யலாம். ரியல் எஸ்டேட் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள இது நல்ல நேரம். புதிய வீட்டிற்கு சென்று மகிழ்ச்சி அடைவீர்கள். சுதர்சன மகா மந்திரத்தை கேளுங்கள் மற்றும் நிதியில் உங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்க இறைவன் பாலாஜியை பிரார்த்தனை செய்யுங்கள். மேஷ ராசி அன்பர்களின் வேலையை பற்றி பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியிட சூழல் அனுகூலமாக இருக்க காண்பீர்கள். குறிப்பாக படைப்பு துறை மற்றும் அச்சுத்துறையில் பணிபுரிபவர்களுக்கு இது சிறந்த மாதமாக இருக்கும். உங்களுக்கு அளிக்கப்படும் பொறுப்புகளை நீங்கள் சரிவர நிறைவேற்றுவீர்கள். அரசு உத்தியோகத்தில் உள்ளவர்கள் கடினமாக உழைப்பதன் மூலமும் சக பணியாளர்களிடமும் நல்லுறவு பேணுவதன் மூலமும் பணியிடத்தில் நல்ல பெயர் புகழும் கிடைக்கும். பணியிடத்தில் நீங்கள் உங்கள் பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றுவீர்கள். மேஷராசி அன்பர்களின் தொழிலை பற்றி பார்க்கலாம். இந்த மாதம் தொழில் சிறப்பாக நடக்கும். ஏற்றுமதி தொழில் செய்பவர்கள் தொழிலில் லாபம் அதிகரிக்க காண்பார்கள். தொழில் மூலம் பண வரவு அதிகரிக்கும். நகை சம்பந்தப்பட்ட தொழிலில் சிறிது பதட்ட நிலை இருக்கும். வெளிநாடு தொடர்புடைய ஏற்றுமதி தொழில் செய்பவர்கள் இந்த மாதம் அதிக பண வரவை காண்பார்கள். கூட்டு தொழில் செய்பவர்கள் இந்த மாதம் தங்கள் தொழிலில் சிறப்பாக நடக்க காண்பார்கள். என்றாலும் நீங்கள் கவனமுடன் நடந்து கொள்வது நல்லது. மேஷராசி அன்பர்களின் தொழில் வல்லுநர்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசி தொழிலில் வல்லுநர்கள் இந்த மாதம் மிக சிறப்பாக செயல்படுவார்கள். கடின உழைப்பை நீங்கள் மேற்கொள்வீர்கள். தனியார் துறையில் வேலையில் உள்ள தொழில் வல்லுநர்களுக்கு பணியிடத்தில் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்குவார்கள். உங்கள் உழைப்பிற்கேற்ற நீங்கள் ஆதாயம் காண்பீர்கள். உங்கள் பெயரும் புகழும் அதிகரிக்கும். சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். அவர்களுடன் நல்லிணக்க உறவும் நட்பும் மேலோங்கும். வணிகம், IT போன்ற துறையில் பணி புரிபவர்கள் பணியில் பதட்டமான நிலை இருக்க காண்பார்கள். மேஷராசி அன்பர்களின் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கலாம். உங்கள் ஆரோக்கியம் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். அதனை தக்க வைத்துக் கொள்ள முறையான உடற்பயிற்சியும்
மற்றும் சத்தான உணவும் அவசியம். தூரித உணவு வகைகளை தவிர்க்க வேண்டும். தியானம் மற்றும் நடைப்பயிற்சி மேற்கொள்வதன் மூலம் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும். மேஷ ராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியத்திற்கு முதல் பூஜை செய்யுங்கள். மேஷ ராசி அன்பர்களின் வழக்கு விவரங்களை பற்றி பார்க்கலாம். நிலுவையில் உள்ள வழக்குகளில் சிறப்பான முன்னேற்றம் காண்பீர்கள். நீதிமன்றத்தில் வழக்கு தொடர இது ஒரு நல்ல நேரம். April 13, 2022 முன் சாதகமான தீர்ப்பை பெறுவீர்கள். குற்றவியல் குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுதலை பெறலாம். நிலுவையில் உள்ள நீதிமன்ற வழக்குகளுக்கு நீங்கள் பலியாகி விடுவீர்கள் என்பதை ஆதாரங்களுடன் நியாயப்படுத்த முடியும். உங்கள் நற்பெயரையும் புகழையும் மீண்டும் பெறுவீர்கள். பரம்பரை சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். குத்தகைதாரர் நிலம் தொடர்பான பிரச்சனைகளை உங்களுக்கு சாதகமாக தீர்த்து வைப்பீர்கள். உங்கள் புகழில் சொத்துக்களை பதிவு செய்ய நல்ல மாதம். NRIகளுக்கு சொத்துக்களை வாங்குவதற்கு உங்கள் பவர் ஆஃப் அட்டானியை பயன்படுத்த இது நல்ல நேரமாகும். மேஷ ராசி அன்பர்களின் மாணவர்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசி மாணவ மாணவியர்கள் இந்த மாதம் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவார்கள், விவேகத்துடன் செயல்படுவார்கள். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்பதை நிரூபிக்கும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். பள்ளி கல்வி பயிலும் மாணவர்கள் தைரியமாக செயல்படுவார்கள். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற்று கல்வியில் தேர்ச்சி பெறுவார்கள். போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்கள் சிறந்த முறையில் தேர்வுகள் எழுதி வெற்றி வாகை சூடுவார்கள். திரைத்துறை, கலைத்துறை, விளையாட்டுத்துறை மற்றும் அரசியலில் இருப்பவர்களுக்கு, திரைப்படம், இசை, கலை மற்றும் பிற ஊடகத்துறையில் உள்ளவர்களுக்கு இது ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். ஒரு பெரிய திரைப்படம், இசை, கலை மற்றும் பிற ஊடகத்துறையில் உள்ளவர்களுக்கு இது ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். ஒரு பெரிய பேனரின் கீழ் பணியாற்ற உங்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய திட்டங்களில் மும்முரமாக ஈடுபடுவீர்கள். மக்கள் மற்றும் ஊடகங்களின் கவனத்தை உங்கள் பக்கம் ஈர்க்கும் அளவுக்கு கவர்ச்சியை பெறுவீர்கள். தொழிலில் நற்பெயர் மற்றும் புகழை பெற்று மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்கள் படங்கள் வந்தால் சூப்பர் ஹிட் ஆகும். April 8, 2022 முதல் April 18, 2022 வரை உங்களுக்கான கார்டுகளில் சிறந்த நிதி வெகுமதிகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. நிலுவையில் உள்ள வழக்குகள் அல்லது வருமான வரி தணிக்கை சிக்கல்களில் இருந்து விடுபடுவீர்கள். உங்கள் உறவில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.